செய்தியை பார்க்கிறோம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் பல இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. விவரங்களுடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், எந்தெந்த இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு? பத்மபிரியா, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அடுத்த 6ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக மழை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை அல்லது மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தொடர்ச்சியாக வருகின்ற 6ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தொடர்ச்சியாக மழை பொழிவு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் தொடர்ச்சியாக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரியில் 13 சென்டிமீட்டர் மழையும், அதே போல கலச பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடல் பகுதிகளில், கேரளா மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதே போல 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பத்மபிரியா, நன்றி. வேல்முருகன், தகவல்களை பகிர்ந்தமைக்கு.